என்ன நான் தச்சிட்டு இருக்கீங்க? ஏ நிலமை அப்படி ஆயி போச்சுப்பா. இருந்தது ஒரு சொக்கா, அது ஓட்டை ஆயி போச்சு. அதுதான் ஒட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, இந்தாங்கய்யா. என்னடி இது? பழையது. ஏண்டி காலையில இட்லி தோசை எல்லாம் சொஞ்சு சொஞ்சு சுட்டது என் காதில் விழுந்தது, எல்லாத்தையும் உள்ள வச்சு நீங்க தின்னு விட்டு எனக்கு பழையது கொண்டது போடுறீங்க. நான் என்ன இது வீட்டு வேலைக்காரனா? எடுத்து போடு. என்ன விட்டா எதுவும் கிடைக்காதே? ஆமாப்பா. என்ன, நான் தான் பிச்சைக்காரன், தென்னையில உட்காந்து சாப்பிடுறேன். நீங்க இந்த வீட்டு மாமனார் தானே, உள்ள உட்காந்து சாப்பிடலாம்ல? எனக்கு தான் ஒன் பாட்டி ஒரு போட்டாங்கடப்பா, நான் தான் உள்ள போக கூடாத. உங்க மாப்பிள்ள பக்கத்து ஊருக்கு தானே போயிருக்காரு, உள்ள போய் சாப்பிடுங்க. அப்படியே சொல்றேன். டேய் கோனே, காலையில எந்திரிச்சு எண்ணெய் போட்டு பைக் நல்லா தொடச்சு வைக்கணும், இல்ல திண்ணைய விட்டு துரத்தி விடுவேன்னு சொல்லிட்டேன். டேய் தரகாரனுக்கு வந்த வாழ்வு பாத்தியாடா, உன்னையவே மிரட்டிட்டு போறான்டா. என்ன மிரட்ட அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? என்ன மிரட்டாப்புல யாரே உங்களை மிரட்டிட்டு போறாருனே? என்னைவா பின்ன யார? ஒழுங்கா பைக்க தொடச்சு தென்னைய காப்பாத்திக்கங்க. இந்த இத புடி. எதுக்குண்ண? இன்னைக்கு உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்பவே போய் இந்த தாரத புட்டு அடிக்கிறவன், தங்கு பிடிக்கிறவன், பாட கட்டுறவன் இவங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துரு. நாளைக்கு காலையில கோழி கூவும் போது அவங்க எல்லாம் பட்டுன்னு நம்ம வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கணும். யாரா செத்துட்டாங்களே? தரவுகாரன் காவலுக்கு போறான், இன்னையோட அவன் கதைய முடிச்சிடுறேன். ஐயோ அண்ணே, கொலையா? பாவம். பாவம் பார்த்தா அவன் ஏன் கதையை முடிச்சிருவாண்டா? டேய் பாத்துரா, பாம்பு கிம்பு இருக்க போதே. நான் இருக்க பயப்படாம வாங்க. நீ பெரிய இவனா? பாத்து. ஏனே அந்த தரவுகாரனை எப்படி கொல்ல போறீங்க? கழுத்து நெரிச்சு கொல்ல போறீங்களா, இல்ல கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்த போறீங்களா? யார் ராம கத்தின்னு குத்துனா ஊரை கூட்டிட்டு வேண்டா, பொசுக்குன்னு உயிர் போற மாதிரி இருக்கணும். கல்ல தூக்கி தலையில போட்டு நச்சிருவோம். அப்ப இங்க ஒரு நல்ல கல்லா பாப்பா? ஏன் அங்க கல்லு கிடைக்காதா? அவசரத்து கிடைக்காதே. சரி தேடுறா. இந்த இருக்க கல்லு என்ன பொங்க வச்சிருப்பானு போட்டுருக்கு. இந்த இருக்கா கல்லு? இந்த கல்லாம் போட்ட உயிர் போகாதே. இதான கரெக்ட். புடிங்கண்ண, உட்காந்து மண்டி போடுறான். டேய் கோனே, என்னடா இந்த கண கணக்குது, தூக்க முடியலடா. காவிரி தூக்கினா சும்மா வா, தூக்குங்க. கொஞ்சம் இருடா. சரி விடுறா. கொஞ்சம் பார்த்து வாங்க அண்ணே. அண்ணே என்னது, கல்லு மட்டும் கிடக்க அழகானா? ஐயோ அண்ணே, ஐயோ என்னாச்சு? அவனு கொல்றதுக்கு முன்னால நான் செத்துரும் போட்டிருக்கேன். ஏம்மா கொஞ்சம் தூக்கி விடுறா. ஐயோ வந்துடுறேன் அண்ணே. எந்திரிங்கண்ணே, எந்திரிங்கண்ணே, பார்த்து வாங்க வாங்க அண்ணே. கல்லாடா இது, திருப்புறம் குண்டுடா. வாங்க அண்ணே. புரிய அம்மா. வாங்க. டேய் நல்லா அசந்து தூங்குறான், போட்டுட்டுமா? இருங்க, அவன் தூங்குறானா முடிச்சுக்கிட்டுக்கானான்னு ஒரு சின்ன கள்ள தூக்கி போட்டு பார்க்கணும். காரியத்தை கெடுத்துரு போட்டுருக்கு. ரெடி பண்ணிட்டேன். சங்ககரன் தான் தாரா பண்ணா,
அவனை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். எங்க சங்கு? நிறுத்தா, இந்த தகவலே வரல, அதுக்குள்ள ஊங்குறிய. தகவலே வரலையா? இப்ப தாராடா விடிஞ்சிருக்கு. இனிமே தானே வேலைக்காரங்க எல்லாம் பண்ணைக்கு போவாங்க. போன உடனே கட்டில கட்ட போவாங்க. கப்புன்னு ஒரு நாத்த அடிக்கு. போர்வை திறந்து பார்த்தா ஆள் க்ளோஸ் தெரியும். அப்புறம் தானே ஐயோ லபோ ஐயோ லபோன்னு அடிச்சு ஓடியாருவாங்க. இப்பதான் எல்லாரும் விஷயம் தெரிஞ்சு ஓடுறாங்க. என்னடா எல்லாம் தபதபான்னு ஓடுறீங்க? உடம்பு என்ன காலையில இருந்து பாக்குற ஒரு பயில செய்ய மாட்டேங்கிறானே. ஒரு கை போடலாம். உனக்கு தான் வேலை வெட்டி இல்ல, நேர நேரத்துக்கு முன்னாடி சோறு போட்டுறா. எனக்குமா வேலை இல்ல, சரிதான் போயா. ஆமா, இவன் ஒருத்த உழைச்சுதான் இந்திய பொருளாதாரத்தையே நிமித்த போறான். போடா புண்ணாக்கு. என்னன்னு தனியா புலம்பிட்டு இருக்கீங்க? அத ஏன்டா கேக்குற? சிகரெட் செலவுக்காவது ஏதாவது தேத்துறான்னு பார்த்தா ஒரு பயில சிக்க மாட்டேங்கிறான். பட கோனையா, நம்மளாவது ஒரு கை போடுவோம். அட இருந்த சாப்பிட்டு வந்துடுறேன். அடடே, நம்ம முத்து எங்க போயிட்ட? ரெண்டு நாளா நீ இல்லாம ஒத்த கைய ஒடிஞ்ச மாதிரி ஆகி போச்சு. வா, சுறுசுறுப்பா ரெண்டு ஆட்டம் போடுவா. சே, தள்ளி உட்கார, அப்புறம் தான் விடலாம். இல்லண்ணே, இன்னைக்கு அண்டாட்ட வேலை இருக்கண்ண. முத்து, நீ இந்த ராத்திரியும் பகலுமா உழைக்கிற, ஆனா கட்டின வேட்டிக்கு மறு வேட்டி உண்டா? இப்ப நம்ம கோணையில எடுத்துக்க, ஒரு வேலை இல்லாம தண்டமா சுத்துறான், ஆனா ஏழு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கான். எப்படி ஆண்டவன் யார் யாருக்கு என்னன்னு பிறக்கும் போதே எழுதி வச்சுட்டான்பா. முத்து, உனக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, தேர இருக்கே தேர, அது தெரியுமா? கல்லுக்குள்ள இருக்கவே அதானே? அதேதான். அது எங்க போய் உழைக்குது, எப்படி சாப்பிடுது? ஆண்டவன் தேரைக்கே ஒரு வழி பண்ணும் போது நம்மளை எல்லாம் சும்மா விட்டுருவானப்பா. என்ன, ஒரு கை போட்டுமா? சரி போடுங்களே. இப்பதான் நீ சிந்திக்கவே ஆரம்பிச்சிருக்க. ஏயா, காலங்காத்தாலும் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இது என்ன சாவடியா சத்திரமா சீட்டு விளையாடுறதுக்கு? போலையா? நீ அவங்க கூட சேர்ந்துட்டியா? இவர கூப்பிட்டாரு. மாப்பிள விட்டு வயல மப்பு மந்தாரம்மா, கொத்தும் கொலையுமா, பாக்குறதுக்கு சும்மா கண்ணுக்கு குளு குளுன்னு குளிர்ச்சியா இருக்குனே. நீயே கோமணம் கட்டாத பைய, உனக்கு எதுக்கு குளிர்ச்சி எல்லாம்? மூடிட்டு வாடா. ஐயா வணக்கம் ஐயா. டேய் மயாரா, பிரசிடண்டையோட மாமாங்க. தெரியுதுல்ல, என்ன திமிர் இருந்தா ஏ முன்னால தலையில துண்ட கட்டிட்டு நிப்பேன். அவன் திருப்பில கட்டுறான். டேய் வணக்கம் ஐயா. உங்க தகுதிக்கு நீங்க இவங்களை கை நீட்டி அடிக்க கூடாது. இவங்க நான் பாத்துக்கிறேன். எனக்கு மரியாதை வாங்கி கொடுக்க லட்சணமா? இருந்த மரியாதை கருத்தியாடா? அண்ணே, சுடுவது என்ன சரஞ்சாரமாய் பாய்வது என்ன? பெண்மேனி தழுவதற்கோ பேரின்பம் பெறுவது என்ன? பொல்லாத ஊர்க்காரங்க. போயிட்டு வரேங்க. சரிங்க தாயே, நாளைக்கு மறக்காம தோப்பு பக்கமா வந்துரு. இந்த பாரு, உனக்காகவே டாலர் போட்ட செயின் வாங்கி வச்சிருக்கேன். வரும்போது இந்த பிள்ளைய வீட்டுல விட்டு வந்துரு. அப்பதான் நம்ம பேசிக்கொள்ள வசதியா இருக்க. சரிங்க. தண்ணீர் சுடுவது என்ன? என்ன காத்தாயி, சத்தியமா
யார் நம்ம வந்தயா? அங்க என்ன பண்ற? பாவண்ண காத்தாயே, அவ புருஷன் விட்டு போயிட்டான். அந்த குழந்தை என்ன ஒரு ஏக்கத்தோட பாத்துச்சு. ஓஹோ, நீங்க அது ஒரு பாசத்தோட பாக்குறீங்களா? டேய், பூனை எதுக்கு பதுங்குது, நரி எதுக்கு ஊளையிடுது, கோழி எதுக்கு கூற மேல ஏறி கோக்கற கோங்குது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. அண்ணா, உங்க மாப்பிள்ள வராரு, உங்களோட சேர்ந்துட்டு தான் என்ன உதப்பாரு, நான் ஓடிடுறேன். ஐயோ, என்ன வரல? ஒண்ணுலடா, நேத்து மப்பில கீழே விழுந்துட்டேன், புண்ணாயி போச்சு. தாண்டவராயா, என்னப்பா அது கையில புண்ணுடா? புண்ணா? இவ்வளவு பெருசா இருக்குது? ஏற்கனவே எங்க ஊர்ல ஒருத்தன் இப்படித்தான் புண்ணு புண்ணுன்னு அப்படியே விட்டுட்டான். அப்புறம் விரல எல்லாம் அழுவி குஷ்டம் வந்துடுச்சு. இத இப்படியே விட்ட கூடாது. நானே மாப்பிள்ள கிட்ட சொல்லி ஒரு நல்ல டாக்டர் பார்த்து ஏற்பாடு பண்றேன். இவன் ஏதோ சதி திட்டம் தீட்டா. ஏற்கனவே என் மாப்பிள்ளையிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என்ன திண்ணில உட்கார வச்சுட்டான். இப்ப குஷ்டம்னு சொல்லி ஊரை விட்டா துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டான்டா. எனக்கு கூட அப்படித்தாங்க தெரியும். அப்பா, அப்பா, என்னம்மா? உங்களை இல்ல, அவரை. அப்பா, என்னம்மா? டிபன் சாப்பிடாம போறீங்களப்பா? வயல்ல கொஞ்சம் வேலை இருக்குமா, வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா. ஏற்கனவே மாமனார் புருஷன் பதவி போச்சு, இப்ப அப்பா பதவியும் போச்சா? பேஸ் முன்னாடி போங்க. இது முன்னாடி போய் உட்காருங்க. வணக்கம். வந்த கல்யாணத்துக்கு? கல்யாணத்துக்கு போறீங்க? வா, போடா. டேய் போடா. இனிமே கல்யாணத்துக்கு வர்றவன் கையில ஏதாவது கொண்டு வந்தா உள்ள விடு. வெறுங்கையோட வந்தா செருப்ப காட்டி பிய அளவு காட்டி போ. டேய் வாங்கடா. டேய் எங்கடா வந்தீங்க? ஐயா தான் கல்யாணத்துக்கு வர சொன்னாருங்க. ஆமாங்க. பதினெட்டுப்பட்டி மிராஸ் சாரு, இவங்க வரலன்னா கல்யாணமே நின்னு போயிடும். அவன் போங்கடா. போய் ஒரு ஓரமா நில்லுங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா போட சொல்ற, அப்படியே திரும்பி ஓடி போயிடணும். வணக்கங்க. வாங்க சேர்மன், வாங்க. என்ன நீங்க எல்லாம் லேட்டா வந்தா எப்படியா? கொஞ்சம் வேலை இருந்தது. ஆமா, உங்களுக்கு ஒரு பையன் இருந்தானே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் மெட்ராஸ்ல சென்ட்ரல் காலேஜ்ல போயிட்டு இருக்கான். அது வேற காலேஜ், இது வேற காலேஜ். எப்பவுமே வேற ஒரு இருந்தாலும் சென்டருக்கு மாத்துவாங்க. அது மேல் படிப்புங்க. படிக்கட்டும். நீங்க வாங்க. இருக்கட்டும். பாப்பா யாருங்க? நம்ம பாப்பா. ஐயோ, நல்ல பாப்பா. பையன் படிப்பு முடிச்சுட்டு வந்த உடனே பையனுக்கே முடிச்சிருவான். முடிஞ்சிருவோம், முடிஞ்சிருவோம். சம்சாரம் யாருங்க? நம்ம சம்சாரி. தங்கச்சி, தங்கச்சிமா போயிட்டு வாமா. அது என்னது வேலூர்னு காட்டி கொடுக்குற? காட்டி கொடுக்க சொன்னேன். இங்கதானே வச்சிருந்தேன். எங்க போயிருக்கோம்? என்னடா தேடுற? ஒண்ணு, என் புது டிரெஸ் இங்க வச்சிருந்தேன், அதை காணா. அப்படி ஒண்ணு இங்க நான் பாக்கலையாப்பா. ஒரு சின்ன துணி கிடந்தது, அதுல நான் கூட மூஞ்சிய துடைச்சு போட்டேன். பாரு, இந்த கோமணம் தானே. சி, டிரெஸ் ஒண்ணு நான் கூட ஏதோ சூட்டு கோட்டுன்னு நினைச்சேன். தெரியாதனமா நான் இதுல மூஞ்சி வேற துடைச்சிட்டேன். யாராவது வண்டியில வர்றது?
பொண்ணு மாப்பிளையா இருக்கா? லக்ஷ்மி, இவங்கதான் எங்க அக்கா. வணக்கங்க. ஆடு பகை குட்டி உறவா? அவன் நம்ம பொண்ணை விட்டுட்டு எவனோ ஒரு புரோக்கர் பையன் பொண்ணை புடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கா? அவனுக்கு போய் நீங்க வெட்டி திலகம் விட்டுட்டு வர்றீங்களோ? கூட பிறந்தவனுக்கு சீர சனத்தை செய்யறதுக்கு தான் இங்க வக்க இல்ல. இது கூட நான் செய்யக்கூடாது. மாப்பிள்ள, மாப்பிள்ள! மாமியாரு, இன்னும் நீ உசுரோட தான் இருக்கிறியா? ரொம்ப நாளா காணுமே, நீ என்னமோ ஏதோ ஆகி போயிட்டு. சும்மா இருக்கு மாப்பிள்ள, நான் இப்ப என் பேத்திய பாக்கணும். எம்மாடி கண்ணே, அடி பாக்கியா, நான் கும்பிட தெய்வம் என்ன கைவிடலடி. என் பேத்தி வாழ்க்கைய கெடுக்க நினைச்சானே அந்த தரகுக்கார பாவி. அவனுக்கு தெய்வம் எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துருக்கு தெரியுமா? என் வயிற்றுச்சல் வீண் போகுமா? இந்த பாரு, நம்ம ஏமாந்துட்டோம். இந்த வாட்டி உஷாராயிரணும் தெரிஞ்சுதா? எப்படியாவது உன் தம்பி மனச மாத்தி என் பேத்தி கல்யாணத்தை முடிச்சிடணும். ஏமா, ஏற்கனவே அவன் பொண்டாட்டி செத்து கவலையில இருந்துட்டு இருக்கான். இதுல நாம வேற போய் தொந்தர் பண்ணணுமா? மாமியார, இவனுக்கு பேச்சு கேட்டோம், நம்ம ரெண்டு பேரும் நடுத்தரவு தான் நிக்கணும். நல்ல சோறு தின்ன 6 மாசம் ஆகுது மாமியார, இவளுக்கு எதை காமிச்சாருங்க? பட்டி போட்டே சாகரிச்சிருவாங்க போடுறதுக்கு மாமியார். மாமியார, என்ன மண்ணவாரி விட்டு போன மத மதன் வந்து நிக்கிற? ஏன் மாமியார, ஹோட்டல் சாப்பாடா? உனக்கு என்ன, நீ பொம்பளை, சீனாக்காரன் கூட கூப்பிட்டு ஓசியில சோறு போடுவான், நான் ஆம்பளை, என்ன எவசின்றேங்கிறான். ஏன் மாமியார, காப்பு என்ன புதுசா அடைச்சா? வேவஸ்தா கட்டவனே, அந்த தரகுக்காரனை எப்படி விரட்டுறதுன்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நேரம் தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்கியே. அந்த கோடவாளி பிரச்சனை இனிமே என்கிட்ட விடு, அவனை நான் பாத்துக்கிறேன். இனிமே அவனுக்கு நாயடி நரம்படி தான். மாப்பிள்ள, மாப்பிள்ள, இந்த கல்யாணத்துக்கு மச்சான் சம்மதிச்சுட்டா? மாப்பிள்ள, எவன் சம்மதிச்சாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என்னது, எல்லாம் கை கூடி வரும்போது திடீர்னு ஒரு குண்டத்துக்கு போடிய மாப்பிள்ள? உன் பையன் நினைச்சா என் பொண்ணை கட்டிக்கிறேன்பா, நினைச்சா வேண்டாம்பா, என் பொண்ணு என்ன தெருவிலே கிடக்குறான். இந்த பாரு மாமியார, மொத்த சொத்தையும் என் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும். சொத்து எங்க போயிட போயிடுமா? டோன்ட் டாக் மாமியார், இந்த கையில பத்திரம், அப்புறம் தான் கல்யாண சத்திரம். ஆனா போயா, என்னமா பெத்த அப்பனாச்சுன்னு மரியாதைக்கு ஒரு வார்த்தை கேட்டா ரொம்ப தான் மிக பண்ணிக்கிறீங்க. நீ இல்ல நான் பேத்தி கல்யாணமே நடக்காதா? நான் ஒருத்தையா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் இல்லையா பாரு. அண்ணே, இந்த கிழவி ஒரு மாதிரி, நீங்க இல்லாமலே இந்த கல்யாணத்தை நடத்தணும் நடத்திடும், அப்புறம் ஏன் நிலைமை தான் உங்களுக்கும். பத்திரிக்கை அடிச்சிருங்க. எதுவாமா? டேய் புரோக்கரே, வெளியே வாடா. டேய் ஃப்ராடே, வெளியே வாடா. டேய், இன்னைக்கு உன் குழந்தை யூகா மூட மாட்டேன். டேய் போடி, என்ன பண்ணி பேசாத. டேய் கம்முனாட்டி பையா, இன்னைக்கு ரத்தம் பார்க்காம நான் போக மாட்டேன். வாடா. ஆண்டவராயா, என்னப்பா அது இப்படி குடிச்சிட்டு வந்து கலாட்டம் பண்ற? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? டேய் பேசுன சொல்லி விடுவேன், மரியாதையா ஊட்டு ஓடி போயிரு. நீ யாரா என்ன விட்டு விட்டு வெளியே போய் சொல்றதுக்கு? அது என் மாப்பிள்ள சொல்லட்டும். ஏத்து பேசுற, என்ன நீ ஏத்து பேசுற? அடிச்சுட்டோம், அடிச்சுட்டோம். டேய் முன்சாமி, கண்சாமி, காளியப்பா, வெளியூர்கார, உள்ளூர்கார, அடிச்சாண்டோ, வாங்குறா, வாங்குறா. டேய் இப்படி திண்ணையில உட்கார நிலைமை வரும்னு தெரிஞ்சிருந்தா என் வீட்டை வித்துருக்க மாட்டேன்டா, என் திண்ணிலேயே கௌரவமா உட்கார்ந்திருப்பேன். அண்ணே, யாரா இருக்கு? என்ன தாண்டவராயா, ரெண்டு மூணு நாள் சென்னையில உட்கார்ந்துருக்கிறேன். அது ஒண்ணு இல்ல போனார, இதுக்கு முன்னால மச்சான் சொத்து எப்படியோ போட்டு விட்டுட்டேன். ஆனா இப்ப நம்ம பொண்ணை கொடுத்தாச்சே, பாதுகாக்காம இருக்க முடியுமா? அதான் நைட் அண்ட் டே வெளியில உட்கார்ந்து காவல் காக்குறேன். இல்ல, ஊர்ல வேற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க? உங்க மாப்பிள்ள உங்க கழுத்து பிடிச்சு வெளியிடறாரே. உள்ள வந்த கைய கால வெட்டி வேற சொன்னாராமே. அதான் தெரிஞ்சிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன்டா வந்து உயிர் எடுக்கிறீங்க? போங்கடா. ஏண்டி
வரவும் போறவன் எல்லாம் என்ன துக்கம் விசாரிக்க மாதிரி விசாரிக்கிறாண்டி. எப்படியாவது ஒரு தம்பி கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கு சொல்லு. இத்தனை நாளா உங்ககிட்ட பட்ட கஷ்டம் போதும், இனிமே என் பொண்ணு வாழ்க்கைதான் எனக்கு முக்கியம். உங்களுக்காக என் தம்பியை பகைச்சுக்க நான் தயாரா இல்ல. ஏற்கனவே மாமனார் பதவி போச்சு, இப்ப புருஷன் பதவி போச்சு.